ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2024 வருஷத்துல உண்டான சில விஷயங்கள் என்னோட வந்து பேசியிருக்கிறாரு. தேவ பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, இந்த செய்தி கேட்கிற எல்லா புறஜாதி எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி, நீங்களும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வழியை நம்ம வந்து பிடிச்சிக்கணும். ஒரு குளோபல் ஈவில் ஸ்பிரிட் உண்டாக போற ஆண்டாக இருக்கும் இந்த 2024 வருஷம். ஸோ இப்படி வந்து அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அணு குண்டு வந்து வளர்ந்த நாடுகளை வந்து போட போறாங்கன்னு எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அநேக உயிர்கள் பலியாக போது, அப்பாவி ஜனங்களோட உயிர்கள் பலியாக போது, துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் தராரு, அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம எல்லாரையும் நித்தமும் நடத்த போறாரு. இப்ப யாரு நடத்த போறாருன்னு தான் கேள்வி. அதுக்கப்புறமா டெரரிஸ்ட் அட்டாக் ஆக போகுது, ஹைஜாக் ஆக போகுது, முக்கியமா சைபர் அட்டாக் ஆக போகுது. மிகப்பெரிய பேரழிவை வளர்ந்த நாடுகள் சந்திக்க போகிறது உறுதின்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. கூக்குரல், அந்த வலி, அந்த வேதனை, அந்த பெயின், அந்த சஃபரிங், நான் வந்து அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சில நாடுகள் தேவன் வந்து எனக்கு தெரியப்படுத்திருக்கிறார், அந்த நாடுகளுக்காக நம்ம எல்லோரும் ஜபம் பண்ணுவோம். இப்போ அரசியல் ஆகட்டும், அங்கேயும் இயேசு கிடையாது. அப்புறம் டெக்னாலஜி, அதுலேயும் இயேசு இல்லையா ஆவியானவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், அதுலேயும் இயேசு இல்லை. அதுக்கப்புறம் மீடியா, அதுலேயும் இயேசு இல்லைன்றாரு. இயேசுவை வேண்டான்றாங்க, மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இந்த 2024 வருஷம் வரப்போகுதுன்னு, அவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனிதர்களே அதிகமாக இருப்பாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அப்போ இந்த ஜனங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதுன்றாரு. ஹியூமனிட்டியே இல்லை, மனதுருக்கும் கிடையவே கிடையாது. ஒருத்தன் அழிஞ்சு போயிட்டு இருந்தாக்கா அவங்கள இன்னும் அழிக்கணும்னு தான் துடிப்பாங்க தவிர, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள வந்து உயிரோடு காப்பாற்றணும். எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, தேவன் நித்தமும் உங்களை நடத்த போகிறாருன்றது வந்து ரொம்பவே ஆசீர்வாதமான ஒரு விஷயம். இது போல விஷயத்தில் எப்படி காப்பாற்றுற ஒரு வழியும் சொல்லியிருக்கிறாரு. அது தான் நம்ம எல்லாரும் இப்போ கவனமாக கேட்கணும். நித்திய ஜீவன் ப்ரேயர் ஹவுஸ்க்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் ஏசையா 58:11 வசனம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2024 வருஷத்தின் முதல் நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லோருமே பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேசியிருக்கிறாரு. இந்த 2024 வருஷம் என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் என்னோட பேசின வார்த்தைகளை நான் வந்து இன்னைக்கு தெரியப்படுத்த போறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, 2024 வருஷம் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் நித்தமும் நடத்த போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்மை நித்தமும் நடத்த போகிற ஒரு ஆண்டாக இருக்கும்னு ஆவியானவர் என்னோட பேசின விஷயங்களை வந்து நான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொண்டு நான் பேச போறேன் இந்த 2024 வருஷத்துல. இந்த 2024 வருஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட பேசின, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சில சொப்பனத்தின் மூலமா, தரிசனத்தின் மூலமாகவும், வேத வார்த்தைகள் மூலமாகவும் பேசின சில விஷயங்களை வந்து இந்த 2024 வருஷத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் இதில் தெரியப்படுத்த போகிறேன். என்ன அவர் வந்து என்னை அனுப்பியிருக்கிறாரு, இந்த விஷயங்களை வந்து தெரியப்படுத்துன்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அத்தனையும் வந்து எனக்கு தெரியப்படுத்தல. அவர் என்னென்ன நல்லா நடக்க போகுது, எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுன்றது குறித்து என்னோடு அவர் பேசின வார்த்தைகள் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். அவர் வந்து என்னை இந்த காரியத்துக்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறாரு. நம்ம சுற்றி என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஆண்டு 2024 வருஷம் நம்ம எல்லோரையும் அவர் நித்தமும் நடத்த போகிற ஒரு ஆண்டுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு நிமிடம் நம்ம 2023 வந்து நம்ம நினைச்சு பார்ப்போம். ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து எப்படி நடத்தியிருக்கிறாரு, அவர் எவ்வளோ நல்ல காரியங்கள் அவர் வந்து நம்மளை வைத்து செய்திருக்கிறாரு, நம்மளோட வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு, நித்தமும் நம்மளை நடத்தி வந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் சில தீமையான காரியங்களும் நம்மளை வந்து ஆபத்து
உண்டாகாதபடி தப்பு வைத்து அவர் நம்ம நம்ம எல்லோரையும் காத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அதற்கு அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, உபதிரவங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, இப்படிப்பட்ட ஒரு கொடியமான நாட்களை நம்ம கடந்து போனாலும் இந்த தருணத்துல 2024 வருஷத்தின் புதிய நாளில நம்ம வந்து பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். எவ்வளவோ பாடுகள் மத்தியில நம்ம இருந்தாலும் நம்ம எல்லோரையும் இந்த நாளில் நம்மள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு. அவரோட காரியங்கள் என்னன்றது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதற்காக நம்ம எல்லோரையும் இந்த புதிய ஆண்டுக்குள்ள புதிய நாளில் நம்ம பிரவேசிக்க வைத்திருக்கிறாரு, அவரோட திட்டங்கள் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். நம்ம இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த 2024 வருஷத்தின் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்திய அப்பா ஆண்டவரே, எங்களை இந்த 2024 வருஷத்துல ஆண்டவரே நீங்க பிரவேசிக்க வைத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த புதிய வருஷம் ஆண்டவரே எங்களை நல்லபடியாக நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை நீங்க நித்தமும் நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோட கூட இருக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை சுத்தி என்ன நடந்தாலும், போராட்டங்கள், பாடுங்கள், எந்த விஷயம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், ஆண்டவரே கொள்ளை நோய்கள் வந்தாலும், ஆண்டவரே பெரும் வல்லங்கள் வந்தாலும், நெருக்கடியான ஒரு விஷயங்கள் வந்தாலும், பசி, பட்டினி, பஞ்சங்கள் வந்தாலும், ஆண்டவரே யுத்தங்கள் மத்தியிலும் எங்களை நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. இந்த பூமி ஆண்டவரே அதிர்வுகள் மத்தியிலும், புயல் காற்றுகள் மத்தியிலும் ஆண்டவரே எங்களை நித்தமும் நீங்க நடத்த போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்ல 2024 வருஷத்துல ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிற வாக்கு தத்துவம் ஏசையா 58:11 வசனத்துப்படி நீங்க நித்தமும் எங்களை நடத்த போறீர் என்று சொன்ன வாக்குத்தத்தம், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சொல்ற வாக்குத்தத்தம், அதை நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. அந்த விசுவாசத்தோட அந்த வாக்குத்தத்தை நாங்க பெற்றுக் கொள்ளுறோம் ராஜா. நீங்க எங்களை நித்தமும் நடத்த போறதுக்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஏசப்பா அநேக புறஜாதிகளுக்கு நாங்க உங்களோட நாமத்தை தெரியப்படுத்த இந்த ஆண்டு எங்களை நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. நித்திய ஜீவன்ல ஆண்டவரே பிரேயர் ஹவுஸ்ல எல்லாரையும் நீங்க எழுப்புதலுக்கு கொண்டு வரணும். வாலிப பிள்ளைகளை நீங்க ஆயத்தப்படுத்தணும் ராஜா. தேவனுடைய மகிமை வெளிப்படணும் ராஜா. ஆண்டவரே இயேசப்பா உங்களோட திருவுள சித்தம் நிறைவேறட்டும் ராஜா. தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கொண்டு இந்த 2024 வருஷம் என்ன நடக்க போகுதுன்றது ஆவியானவரே என் மூலமா நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2024 வருஷத்துல நடக்க போற சில விஷயங்கள் ஆவியானவர் என்னோட பேசினார். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி நான் வந்து என்னோட சாட்சியை நான் வந்து தெரியப்படுத்துறேன். என்னோட பேர் சுமிதா. நான் ஒரிஜினலி கேத்தலிக்கா இருந்தேன். 2019 எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி July 3 நடந்தது. 2 மறித்த என்ன ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவரோட ராஜ்யத்துக்கு கொண்டு போனாரு, பரதேசத்துக்கு கொண்டு போனாரு. எனக்கு எப்படி ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையில நடந்ததுன்றது குறித்து அவரோட நான் பேசின வார்த்தைகள் இதுல என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்றேன். நித்திய ஜீவன் KL சுமிதா டெஸ்டிமனி, அதுல ஃபுல் முழு டீட்டெயில் அதுல நான் வந்து போட்டிருப்போம். என்னோட டெஸ்டிமனி சாட்சி தேவ ஏசப்பாக்கிட்ட நான் வந்து எப்படி பேசுனேன்றது குறித்து நான் அதுல போட்டிருப்பேன். 11:24 படி ஏசப்பா என்ன வந்து சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யற பிதா கிட்ட என்ன கொண்டு போய் நிறுத்தினாரு. என்ன காரணம் எதுக்காகன்றது நான் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறக்குள்ள, ஏன்னா என்னோட 2 இழந்த எனக்கு மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி ஆகி மறித்த என்ன அங்க கொண்டு போயிட்டாரு. என்னோட மூத்த மகளுக்கு முதல் ஓபன் ஹார்ட் சர்ஜரி 1 நடந்தது. அதுக்கப்புறம் 2 ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தலையில அவ்வளோ பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்து நான் மறித்து என்ன அங்க கொண்டு போனதுனால அவர்கிட்ட நான் வந்து கேட்டுட்டு இருக்கிறேன், எதற்கு ஆண்டவரே எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், பாடுகள், ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள், அதுக்குண்டான பதில் எனக்கு வந்து கிடைச்சது. அது நான் வந்து என்னோட டெஸ்டிமனியில நான் பேசியிருப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. தேவன் என்னோட பேசின வார்த்தைகள், அவரோட கட்டளைகள் மீறுதல் பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் ஏசப்பாவும் சொன்னாரு, Matthew 5:17 படி நான் பிதாவோட கட்டளைகளை நிறைவேற்றத்தான் வந்து அதை அழிக்க வரலன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமே எனக்கு வந்து புரிய வந்தது. அப்புறம் அவர் வந்து தெரியப்படுத்தினாரு, நீ போய் என்னோட கட்டளைகள் மீறுதல் பத்தி சொல், என்னோட நியாய தீர்ப்பின் பத்தி சொல். அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து எனக்கு அவரோட மனதுருக்கத்தின் ஆவியும் எனக்கு கொடுத்து என்னை வந்து அனுப்பினாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் சர்ஜரி நடந்தது. 2 நாள்
ஐசியூல இருந்து ரெண்டே நாள் வார்டில் இருந்து ஐந்தாவது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் விஜி செல்வராஜ் அப்பா கிட்ட நான் முழுக்கணி அரசாணம் குடும்பமாக நாங்கள் எடுத்துக்கணும். செப்டம்பர் 14ஆம் தேதி 2019 முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். செப்டம்பர் 17ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே இடத்துல எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஏன்னா நான் வேத வார்த்தைகள் படிக்க ஆரம்பிச்சதுனால அவரை தேட ஆரம்பிச்சு கட்டளைகளை நிறைவேற்றணுமே எப்படி நான் நிறைவேற்றுறது. அதுக்கப்புறம் 3 மணி ஏர்லி மார்னிங் என்னை பேர் சொல்லி அழைத்து இதே இடத்துல அவர் தரிசனம் கொடுத்து என்னோட பேசி அவரோட கிருபாதார வரங்கள்னால என்னை நிரப்பி அவரோட ஊழியத்துக்கு என்னை அழைத்தார். நீ எல்லாருக்காகவும் யாருக்கெல்லாம் மனதுருக்கத்தோடு நீ ஜபம் பண்றியும் அவங்களுக்கு என்னோட வல்லமை உன் மூலமாக பாய்ந்து செல்லும்னு சொன்னாரு. அதே போல என்னை நல்லபடியாக தேவ ஆவியானவர் வழி நடத்தினார். கிருபாதார வரங்கள்னால எனக்கு என்னை நிரப்பி நீ யாருக்கெல்லாம் ஜபம் பண்றியோ என்னோட மனதுருக்கத்தின் ஆவினால நான் உன்னை அபிஷேகம் பண்ற நீ ஜபம் பண்றக்குள்ள என்னோட வல்லமை பாய்ந்து அவங்க தேவனுடைய அன்பை காண்பார்கள்னு சொல்லி அவர் எனக்கு தெரியப்படுத்தினால அநேக ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நீங்க நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் சுமிதா டெஸ்டிமனின் போட்டாலேயே என்னோட சேனல் வந்துடும். ஒவ்வொரு தலைப்புகளை நான் வந்து பேசியிருப்பேன். ஆவியானவர் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து பேசியிருப்பேன். அவர் வந்து தலைப்புகளோடு பேசியிருப்பாரு. நிறைய சாட்சிகள் இருக்கு, நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அந்த சர்ஜரி டைம்ல ஜூலை 3ஆம் தேதி எனக்கு 11:00 to 5:30 வரைக்கும் அந்த சர்ஜரி நேரத்தில் 2 மணிக்கு கரெக்டாக என்னோட உயிர் பிரிந்தது. என்னோட பாடியை நானே பார்க்குறேன். என்னோட ஆத்மா வெளியில் வந்தது. ஒரு மனிதனுக்குள்ள 2 மனிதன் இருப்பாங்கன்றது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியன் 4:16 புறம்பான மனிதன், உள்ளான மனிதன். புறம்பான மனிதனை நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியே வந்து நான் என்னை படுக்க வச்சிருக்கிறாங்கோ அந்த சர்ஜரி ரூம்ல தலையை அப்படியே ஓப்பன் பண்ணி பாதி ஸ்டீல் பவுல்ல டியூமர் கட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க. 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் காலியா இருந்தது. அதெல்லாம் பாக்குறக்குள்ள எல்லா பேசுற வார்த்தைகள் எல்லாம் நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். 100 சூரியனோட வெளிச்சத்துல ஏசப்பா வருது. நான் பார்த்த உடனே என்னோட ஸ்பிரிட்டை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு அவர் படியேறி என்னை கொண்டு போறாரு. என்னை பரதேசி கொண்டு போன பிறகுதான் அந்த காட்சிகள் நான் வந்து பார்க்குறேன். அது என்னோட டெஸ்டிமனி வீடியோல நீங்க முழு டீட்டெயிலாக பார்த்துக்கங்க, அதுல உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு அந்த சர்ஜரி ரூம்ல நடந்ததுனால ஒவ்வொரு தடவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு விஷயத்த பேசணும்னா வானத்திலேருந்து கை வந்து என்னோட ஸ்பிரிட்டை கொண்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து அவர் வந்து எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து தெரியப்படுத்துறாரு. 3 படி புளித்த மாவை கொண்டு வந்தா அது பரலோக ராஜ்யத்துக்கு சமமாக இருக்கும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்திருந்தால ஒரு கூட்ட ஜனத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்னோட லாங்குவேஜ் வந்து நான் கன்னடால தான் நான் வந்து பேசுவேன். எனக்கு தமிழ் எழுத படிக்கவும் தெரியாது. ஆனா எனக்கு திரியேக தேவன் அவருக்கு அவங்க கொடுத்துருக்கிற கமாண்ட்மெண்ட் நான் தமிழ்ல தான் வந்து மெசேஜ் கொடுக்கணும், டெலிவரன்ஸ் ஜபம் பண்ணணும், காஸ்பல் மெசேஜ் கொடுக்கணும், ஆல்டர்ல எங்க ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா போனாலும் நான் வந்து தமிழ்ல தான் பேசணும்னு எனக்கு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினால என்னோட கூட அவர் பலமாக இருப்பாரு. அந்த வார்த்தைகள் கொண்டுதான் நான் வந்து பேசிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ இப்படி இதுதான் என்னோட அனுபவம் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவ ஆவியானவர் என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 உண்டான சில விஷயங்கள் என்னோட வந்து பேசியிருக்கிறாரு. அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இந்த நாளில இந்த வருஷத்துல தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு ஏசையா 58:11 அவர் வந்து நித்தமும் நம்மளை வந்து நடத்த போகிறேன்னு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வருஷத்தின் அனுகிரக வருஷத்தில் தேவன் வந்து சில விஷயங்களை நீதியை சரி கட்டவும் துயரப்படுகிறவர்களுக்கு ஏசப்ப வந்து ஆறுதல் தராரு. அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஏன்னா என் மூலமா அவர் வந்து அநேக காரியங்கள் வந்து பண்ண போறாரு, செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போறேன்னு சொன்னதுனால நான் இந்த காரியத்தை வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் வந்து நிறைய இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட சில பேரழிவுகள் வரப்போறது உறுதின்னு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. பேரழிவுகள் ஆல்ரெடி ஏற்கனவே ஆரம்பிச்சு ஆச்சு. நம்ம பார்க்கலாம் எல்லா இடத்துல வந்து எப்படி பெரும் வெள்ளம் ஃப்ளட்டு நிறைந்த ஒரு இடமாக இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேட்டிலையும்
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்படி நடந்துட்டு இருக்கு. மலேசியா தேசத்தில், இந்தியா தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரும் வெள்ளம் அதிகமாக இருக்கு. பூமி அதிர்வு அர்த்துக்வேக் வந்து ஆரம்பிச்சு ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி, அவர் வந்து நம்ம எல்லாரையும் நித்தமும் நடத்த போறாரு. இப்போ யாரை நடத்த போறாருன்னு தான் கேள்வி. ஸோ அதை நீங்கள் முழுசாக பார்க்குறக்குள்ள தான் உங்களுக்கு தெரியும். அவங்க தான் இந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்கள மட்டும்தான் அவர் வந்து நித்தமும் நடத்த போறேன்னு என்னோட தேவ ஆவியானவர் தெளிவாக பேசினார். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 38:39 அதிகாரத்தில் சொன்னது போல, மேத்யூ 24 அதிகாரத்தில் சொன்னது போல, வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்தில் சொன்னது போல, டேனியல் 7:9 சொன்னது போல, சில விஷயங்கள் அத்தனையும் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சு ஆச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த பேரழிவுகள் இப்படி தான் ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கும். அது நிற்காதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். அது யுத்தங்களாக இருக்கட்டும், இயற்கையின் பேரழிவுகளாக இருக்கட்டும், கொள்ளை நோய்களாக இருக்கட்டும், இது போல விஷயங்கள் வந்து தொடர்ந்து ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காதுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நேரத்தில் தேவன் நம்மளை எல்லாரையும் இந்த வருடம் நித்தமும் நடத்த போறேன்னு உறுதியாக என்னோட வந்து பேசினாரு. ஸோ இப்படி வந்து அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அணுகுண்டு வந்து வளர்ந்த நாடுகளை வந்து போட போறாங்கன்னு எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா டெரரிஸ்ட் அட்டாக் ஆக போகுது, ஹைஜாக் ஆக போகுது, முக்கியமாக சைபர் அட்டாக் ஆக போகுது. சைபர் அட்டாக் ஆக போகிறது, எல்லாருமே கவனமாக இருந்துக்கங்க. இந்த பொருளாதார வீழ்ச்சி அது வரக்குள்ளோ, அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி இது வரக்குள்ளோ என்னன்னா, அதிகமான திருட்டு நடக்கோ அந்த மாதிரி நடக்கிறக்குள்ளோ, அந்த திருடுறக்குள்ளோ அநேக உயிர்கள் பலியாக போகுது, அப்பாவி ஜனங்களோட உயிர்கள் பலியாக போகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அந்த கூக்குரல், அந்த வலி, அந்த வேதனை, அந்த பெயின், அந்த சஃபரிங், நான் வந்து அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி நிறைய டெத்ஸு இது மூலமாகவும் வரப்போகுதுன்னு ஆண்டவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். பாருங்கள், இயற்கையின் பேரழிவில் டெத்ஸு, கொள்ளை நோயில் அந்த போல டெத்ஸு, யுத்தங்களில் டெத்ஸு, இந்த மாதிரி மரணக்கு தாக்குது ஆகிறக்குள்ளோ நம்ம ஜனங்களே போய் வந்து இந்த பொருளாதார நெருக்கடினால திருட்டுத்தனம் வந்து அதிகமாகிறதுக்குள்ளோ, அவங்க கொலை பண்ணி அவங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த உலகம் போயிட்டு இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது இப்படி தான் இருக்கும்னு வேற தேவன் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. சில நாடுகள் தேவன் வந்து எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அந்த நாடுகளுக்காக நம்ம எல்லோரும் ஜபம் பண்ணுவோம். இந்தியா தேசத்தை குறித்து பேசினாரு, ஆஸ்திரேலியா குறித்து பேசினாரு, மலேசியா தேசத்தை குறித்து பேசி, இந்தோனேஷியத்தை குறித்தும் பேசினாரு. இந்த 4 கண்ட்ரீஸ்க்காக நம்ம எல்லோரும் ஜபம் பண்ணுவோம். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிகப்பெரிய பேரழிவை வளர்ந்த நாடுகள் சந்திக்க போகிறது உறுதின்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. இப்போ அடுத்ததாக என்னோட பேசின விஷயம், குளோபல் யூனிட்டி. எல்லாரும் ஒரு யூனிட்டியாக வரப்போறாங்க. அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், வெவ்வேறு தேசத்துல உள்ள அரசாங்கம் எல்லாமே வந்து ஒரு குளோபல் யூனிட்டியாக வளர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு குளோபல் ஆர்டர் வந்து போடுறதுக்கு முயற்சி இப்போ செயல் ஆயிட்டு இருக்குது. அது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் அது வந்து ஆக்ஷன்ல கொண்டு வந்துடுவாங்கன்னு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரத்துல 7:8 வசனத்தின்படி, இதுக்கு ஒரு லீடராக அவங்க யாரை தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த ஒன் மேன் ஆட்சி வரப்போகிறதுன்றது ஆயத்தப்படுத்துறதுக்கு இந்த நாடுகளெல்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒன் மேன் ஆட்சிக்கு வர வேண்டியதுக்காக எல்லா கண்ட்ரீஸும் எல்லா நேஷன்ஸும் வந்து இந்த குளோபல் யூனிட்டிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. எக்கனாமிக்கல் சிஸ்டம், இந்த குளோபல் யூனிட்டிக்காக அவங்கவுங்க எக்கனாமிக்கல் வந்து எல்லார கண்ட்ரிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி ஒரே ஆட்சி வரணும், ஒன் மேன் ஆட்சி வரணுன்றதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டல் கரன்சி அது ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. டிஜிட்டல் கரன்சி அது வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கிறதுனால, இது போல வந்து நம்ம பாரம்பரியம் ட்ரெடிஷ்னல் மணி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக
குறைந்துட்டே போகும், இந்த வருஷம் அது செயலாக போகுதுன்னு ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. டிஜிட்டல் வேர்ல்ட் இது போல விஷயங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே மேன்மேட் டெக்னாலஜியாக இருக்கிறதுனால இதுக்கு அப்புறம் இந்த வருஷத்துல வரப்போற விஷயங்கள் எல்லாமே மனுஷன் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர அது ட்ரெடிஷ்னலா பாரம்பரியமாக வர. இப்போ நாணயத்தை கொடுப்பாங்க, ஏதாவது வேணும்னாக்கா நாணயத்தை கொடுத்து நாணயத்தை எடுக்கிறது, அது போல விஷயங்கள் வந்து பாரம்பரியமாக வந்திருக்கிற விஷயம் போய் இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு அதாயிட்டு வந்துட்டு இருக்குதுன்னு எனக்கு தேவாவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த வருஷம் அதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியப்படுத்தினார். ஹலெலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:13-17 இது எல்லாமே இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வலது கையில வந்து மார்க் போடுறது, தலையில வந்து மார்க் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்து சில கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு ஆச்சு. 666 டிஜிட்டல் வந்தாச்சு மார்க்கெட்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இந்த 2024 ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹலெலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 2 தெசலோனியக்கு 2:3-4 நம்ம வாசிப்போம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுகிறது எதுவோ, ஆராதிக்கப்படுகிறது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். ஆமென். இவன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உட்கார போறான். ஆனா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னாக்கா இவன் உட்காரத்துக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறோம். இந்த அந்த உட்காரத்துக்கு வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்குது வேற யாரும் இல்லை, அவனோட ராஜ்யத்துல உள்ள அந்தி கிறிஸ்து பிள்ளைகள்னு தேவன் தெரியப்படுத்தினாரு. இப்ப எப்படி இவங்க இருப்பாங்கனாக்கா இந்த குளோபல் பீப்புள், இந்த எல்லாமே சேர்ந்தாப்புல இருக்கிற அந்த குளோபல் பீப்புள் வந்து உண்மையான தேவனை வெறுப்பாங்க, அவங்க அகேன்ஸ்டா இருப்பாங்க, இயேசுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்கன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. இந்த உலகமே ஹோலினஸ் பரிசுத்தத்தை வெறுக்க ஆரம்பிக்கும், நீதியை வந்து வெறுக்க ஆரம்பிக்கும். வெறும் பாவம் நிறைந்த உலகத்தை இந்த உலகம் விரும்புகிறது அப்படின்னு வந்து தேவன் தெரியப்படுத்தினாரு. இந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த வரப்போற இந்த ஆண்டுல வரப்போற நாட்கள்ல நடக்க போகுதுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெளிவாக இந்த காரியத்தை ஹைலைட் பண்ணி என்கிட்ட பேசினார். இந்த இந்த நபர் இந்த ஆட்சியில இந்த அந்தி கிறிஸ்து வந்து உட்கார்த்துக்கு முன்னாடி இது எல்லாமே நடக்க போகுது. இவங்க எல்லாம் இறைவனை ஏசப்பாவை அவரோட நீதியை அவரோட நியாயத்தை அவரோட வந்து அவர் சொல்ற விஷயங்களை வந்து மறுதளிச்சா மட்டும்தான் இவங்க எல்லாம் வந்து குளோபல் யூனிட்டியாக ஆக முடியும். அதுக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அந்தி கிறிஸ்து வந்து உட்கார போறான்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். இதுக்கு ஒரே ஒரு வழி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, அவங்க எல்லாருமே மறுபடியும் பிறக்க வேணும்னு யோவான் 3:7 என்னோட வந்து பேசினார். பாவ அறிக்கை பண்ணி ரிப்பெண்ட் ஆகணும்னு சொல்லி தெரியப்படுத்தினார். ஏன்னா யோவான் 8:34 எல்லோருக்கும் பாவத்துல அடிமைகளாக இருக்கணும்ன்றது எல்லாரோட விருப்பமாக இருக்கு. ஏன்னா பரிசுத்தத்தை அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க, அவங்க வந்து நீதியை வந்து விரும்பவே மாட்டாங்கன்னு தேவன் என்னோட வந்து பேசினார். இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னாக்கா சில கிறிஸ்துவர்கள் பத்தியே தேவன் வந்து என்கிட்ட பேசினார். சில கிறிஸ்துவர்கள் அவங்க வந்து கிறிஸ்துவர்களாக இருந்து அவங்க வேத வார்த்தையை வந்து படிச்சு ஆனா அவங்க வந்து அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. வேத வார்த்தைகள் படிப்பாங்க, அதன்படி அவங்க வந்து நடக்க மாட்டாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஈஸியா சொல்லணும்னாக்கா நான் வெஜிடேரியன் தான் ஆனா நான் சிக்கன் சாப்பிடுவேன், அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க கிறிஸ்டியன் தான் ஆனா வேத வார்த்தையின்படி வேத வசனத்தின்படி நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், ஒபே பண்ண மாட்டேன். அவங்க தன் இஷ்டம் போல அவங்க வந்து வாழ்ற ஒரு கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த 2024 தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். 2 தீமோத்தி
மூணா அதிகாரத்துல 4-5 வசனத்தின்படி நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுக போக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அமேன். அமேன். இது மாதிரி கூட்டம்தான் இனி இந்த 2024 அதிகமாக இருப்பாங்க. தேவனோட பிரியத்துக்கு வரமாட்டாங்க. தேவனுக்கு மறுதளிச்சு இந்த மாதிரி ஒரு காரியங்களை வந்து இந்த வசனத்துல சொன்னப்பட்டது போலவே பேசுவாங்க, நடக்கவும் செய்வாங்கன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெளிவாக தெரியப்படுத்தினார். அதனால தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆளுகள் கிட்ட ஒரு போராட்டம் பண்ண வேண்டியது மிக அவசியமாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஹலெலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12 17 வசனத்தின்படி இந்த 2024 வருஷம் ஒரு சர்பத்தின் குரூப் வந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஒரு விதமான சர்ப கேட்டகரி இந்த 2024 வருஷம் ஆட்சி கொள்ள போகுது அப்படின்னு வந்து எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஹலெலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனோடைய கமெண்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியில் வெளிப்படுத்தின விசேஷம் 12:17 வசனத்தின்படி நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிட்டு. அமேன். அமேன். இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே நல்லாவே புரிஞ்சுக்கணும். அவளுடைய சங்கதிகள் மற்றோர்கள் அப்படியாவதுன்னா அவங்க அந்த மற்றோர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக பேசிட்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தை வந்து இந்த வலு சர்ப்பம் அப்படி ஒரு ஆங்கர் அப்படி வந்து விரோதமாக இருந்து நம்ம மேல யுத்தத்துக்கு அவன் ரெடியாக இருக்கிறான் அப்படின்னு வந்து எனக்கு தேவ ஆவியானுமே தெரியப்படுத்தினார். ஒருத்தர் ரெண்டு பேர் மேல இல்லைங்க, சங்கதி மேல. ஸோ அதனால தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருந்து இது போல தாக்குதல் வந்தாலையும் சரி இயேசுவை நம்ம யாரும் விட்டு கொடுக்க கூடாது. நம்ம இயேசுக்கு சாட்சியாக தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இது வந்து இந்த காரியம் வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த 2024 இருக்கும் வேற தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஏசப்பாவோட சாட்சி விட்னஸ் இப்ப நானும் இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாரு. மிகப்பெரிய பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்த எனக்கு 50 தையலுக்கு மேல அவரோட எப்படி அவருக்கு முள்முடி போட்டிருந்தாங்களோ அது போல எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா 2 குழந்தை இறந்தது. இந்த வேதத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்து கிருபாதார வரங்கள்னால நிரப்பி என்னை ஊழியத்துக்கு அழைத்ததுனால நிறைய போராட்டங்கள் இருக்கு. நிறைய ஜனங்க வந்து முக்காவாசி ஜனங்க என் பேர் சொன்னால வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஏன் எனக்கும் தெரியல. ஆனா இப்பதான் எனக்கு தேவ ஆவியானவர் இந்த வார்த்தைகள் கொண்டு என்ன தெளிவுபடுத்தினார். உன்னை வெறுக்கத்தான் செய்வாங்க. இதுதான் இந்த வருஷம் அதிகமாகவும் நடக்க போகுதுன்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெளிவாக என்னோட பேசினார். நீ இயேசுவோட சாட்சியாக இருக்கிற, இயேசுவோட மகிமைக்கு நீ வந்து சாட்சியாக இருக்கிற. ஆனா உன்னை மேல வந்து உன் மேல இரக்கமும் மனதுருக்கமும் அவங்களுக்கு வராது. உன் மேல வெறுப்பு கசப்பு மட்டும்தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த வலு சர்ப்பம் விதைய போட்டாச்சு. ஏன்னா நீ வந்து இயேசுவோட சாட்சியா இருக்கிறதுனால உன்னை அதிகமாக உன்னை வெறுப்பாங்க. இப்ப வந்து என்ன வெறுக்குல அவங்க எல்லாரும் இயேசுவை வெறுக்கிறாங்கன்றதும் எனக்கு தேவ ஆவியானவர் தெளிவாக தெரியப்படுத்தி நீ இது பத்தியெல்லாம் கவலைப்படாத. அவங்க உன்னை வெறுக்குல கல்வாரி சிலுவில் தொங்கிட்டு இருக்க அந்த இயேசுவை தான் வெறுக்கிறாங்க. அதனால நீ இயேசுக்கு விட்னஸ் ஆகவே நீ எப்போதோ இருக்கணும். நீ பேசணும், ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா அடுத்தது வரப்போறது ராப்சருக்கு நீ வந்து அவங்க எல்லாரையுமே ஆயத்தப்படுத்தணும்னு எனக்கு தெரியப்படுத்தினார். ஹலெலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் யுத்தங்கள் பத்தி என்னோட வந்து பேசினார். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அப்படியே கூக்குரல் கேட்டுட்டே இருக்கும். என்னால வந்து கண் மூடி தூங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கூக்குரல், வெறும் ரத்தம் வெள்ளம், நிறைய எக்கச்சக்கமான பாடிஸ், மறித்த பாடிஸ பாக்குற, சதைகள் எல்லாம் பிஞ்சி அது போல ஒரு விஷயங்களை பாக்குற, அவங்களெல்லாம் கொத்து கொத்தா அடக்க பண்ண கூட இடம் இல்லை. அப்படி எல்லாரையும் ஒரு இடத்துல போட்டு குமிக்கிறது நான் வந்து பாக்குறேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம், அப்பாவி ஜனங்கள் வந்து இறந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து எனக்கு வந்து தேவன் காமிச்சாரு. இது வந்து 3 உலக யுத்தம் ஆரம்பம் ஆயாச்சு.
இது வந்து ஆரம்பத்தின் தொடக்கம். இனி வரப்போற ஆண்டுகள் அப்படியே தொடர்ந்து ஆயிட்டே இருக்கும். அதுக்கு முடிவு வந்து ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது போல ஒவ்வொரு நாடுகளும் இப்படிதான் அழிவை நோக்கி போகும். அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். ஜபத்துல தரித்திருந்து நம்ம எல்லாரும் ஜபம் பண்ணணும். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இந்த ஜபம் பண்ற தேவ பிள்ளைகளை தாக்குறதுக்கு பிசாசானவ கூட்டம் வந்துட்டே இருக்கும். அவமானப்படுத்தும் கோபத்தின் எரிஞ்சி நம்ம மேல வந்து விழும். அந்த கோபத்துல எரிஞ்சி நம்ம மேல வந்து விழ போற மனிதர்கள் வேற யாரும் இல்லை, அவங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற மனிதர்களே அதிகமாக இருப்பாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அப்போ நம்ம வந்து சோர்ந்து போக கூடாது. நம்ம ஏசப்பாக்கு ஒரு விட்னஸாக இருந்து நம்ம ஜபத்தில் மட்டும்தான் தரித்திருக்கணும். இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். இது நம்ம வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம தேவன் நித்தமும் நம்ம வந்து நடத்த போறேன்னு வாக்கு வேற கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேவ பிள்ளைகளை அவர் தான் காப்பாத்தி நித்தமும் நடத்த போறேன்னு வர தெரியவும் படுத்திருக்கிறார்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. இந்த ஆண்டு நமக்கு எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ ஆவியானவர் சொல்றாரு, தேவன் நித்தமும் உங்களை நடத்த போறாருன்றது வந்து ரொம்பவே ஆசீர்வாதமான ஒரு விஷயம். நமக்கு ஜபம்தான் ஆயுதமாக இருக்கு. ஜப ஆவியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இப்ப வந்து இந்த அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் இப்ப வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. 1 தெசலோனியர்கள் 2:4 அவன் வந்து உட்கார போறான். அவன் எப்படி வந்து உட்கார போறான்னு எல்லாருக்குமே அந்த வசனத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து அவனை உட்காரத்துக்கு அவங்களோட பிள்ளைகள் வந்து ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. 1 John 2:18 இந்த அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் தான் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்லைங்க. 1 John 2:22 2:19 இது போல பிதாவோடைய கற்பனைகளும் இயேசப்பாவோட குமாரனுடைய வழிபாடுகளும் மறுதளிச்சு போனவர்கள் இவங்க தான் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள். நம்மிலிருந்து பிரிந்து போன கூட்டங்கள் இவங்க தான்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இப்போ இந்த விஷயம் எப்படி வரும்னா அடுத்தது வந்து ராப்சர்னு தான் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ இவன் எப்போ வரானாக்கா இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2:7 அல்லேலூயா. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஆமென். இப்ப தடையா இருக்கிறது இந்த சபையாக நம்ம தான் தடையா இருக்கிறோம். ஸோ ஜபிக்கிற ஆவியை நம்ம ரிசீவ் பண்ணி உண்மையான தேவ பிள்ளைகள் யாரு கிறிஸ்துவுக்கு ஏசப்பாக்கு சாட்சியாக விட்னஸாக இருக்கிறோமோ அவங்க தான் தடை. இப்ப இந்த தடை நீங்கின பிறகுதான் இந்த அந்தி கிறிஸ்து வந்து வெளிப்படுவான்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம ஜபத்துல தரித்திருந்தா மட்டும்தான் நம்ம அவரோட ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படுதல்ல நம்ம வந்து வரப்போறோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப வந்து நம்ம தேவன் வந்து மெய்யான தேவன்ன்றது நம்ம எல்லாருக்குமே புரியும். தேவ பிள்ளைகள் எல்லாருக்குமே மெய்யான தேவன், உயிருள்ள தேவன், அவர் பேசும் தேவன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம சைலண்டா இருக்க கூடாது. போய் புறஜாதிகளுக்கு நம்ம வந்து தேவனுடைய அன்பை பத்தி நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவர் வந்து எப்படி வர்றாருன்னா திருடனை போல வருவேன்னு அப்படியே வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்குண்டான ஆதார வசனம் 2 இருக்கு, அதை நம்ம வாசிச்சுடுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:2 அல்லேலூயா. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 2 Peter 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், கூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஆமென். ஆமென். திருடனை போல வருவார்ன்றது இந்த 2 ஆதார வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் முதல்ல வரப்போகுதுன்றது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 7 ஆண்டு காலம் உபதிரவ காலம். சபை நீங்கின பேருக்கு அவன் வந்து உட்கார போறான். அப்ப 7 ஆண்டு காலம் உபதிரவம் காலம். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணி நம்மள கொண்டு போய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்துல 14:2-3 அவருக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்மளை வைத்திருப்பாரு, நம்மளோட ஆவியை வைத்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1 Thessalonians 4:16-18 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு. நம்மளோட ஆத்மாவை கொண்டு
வந்து நம்மளோட சரீரத்தில் இணையபடி செய்து நம்மளை உயிரோடு எழுப்புவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 யோவான் 3:2-3 பாவம் இல்லாத ஒரு சின்லெஸ் லைஃபை நம்ம வாழ போகிறோம். 1000 வருஷம் அரசாட்சியில் நம்ம எல்லோரும் பங்காடிவோம். அதுக்கப்புறமும் இந்த பிசாசானுவ சங்கிலி அவுத்து பாம்பு வந்தே வருவான். அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு 1000 வருஷம் கழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரே வானம் ஒரே பூமி எல்லாம் ரெண்டும் கலந்து ஒன்னா இருக்கும், ஏசப்பாவோட ஆட்சி இருக்கும். ஹலிலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் இந்த 2024 என்ன நடக்க போகுது? இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த டேனியல் 12:4 மிகப்பெரிய வந்து அறிவை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து அறிவை வந்து ரொம்ப வளர்ச்சி அடைவாங்கன்றது, நாலேஜ் ரொம்ப நாலேஜ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. எல்லா விஷயமும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த 2024 டெக்னாலஜிலேருந்து எல்லா விஷயத்திலும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ பாருங்கள், ஆவியானவர் எனக்கு சொன்னார், பவுல் அடிக்கர் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் அவர் வந்து படிக்கவே கிடைக்கலன்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாருங்க. இதை நான் சொல்ல ஆவியானவர் சொன்னார், பவுல் அடிக்கருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க வாய்ப்பில்லை. ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னா ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே இருக்குது, வேத வார்த்தைகள் ஃபிங்கர் டிப்பில் எல்லாமே இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 எல்லாமே நம்ம டெஸ்டிமனியாக இருக்கணும். நம்ம ஏசப்பாக்கு நம்ம டெஸ்டிமனியாக நம்ம வந்து எல்லாம் இருக்கிறதுனால நிறைய ஜனங்க வந்து இந்த அறிவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாமே அவங்க படிச்சிருக்கிறதுனால அவங்க எதுவுமே உண்மை இல்லைன்னு மறுதளிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இந்த மாதிரி மறுதளிக்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும்னு வேற தெரியப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இப்படி வந்து அந்த நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆன்மீக வளர்ச்சி கம்மியாயிட்டே போகும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எல்லாமே வேத வார்த்தைகள் ஃபிங்கர் டிப்பில் எல்லாம் படிக்கிறதுனால அதோட அர்த்தத்தை கருத்தை அவங்க புரிஞ்சிக்காம அதுக்கு விரோதமாக தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தான் எல்லாமே தெரியுமே, நம்ம தான் எல்லாமே படிச்சிட்டோமே, இதில் இவ்வளோதான் ஒரு விஷயமும் இல்லை, நம்ம என்ன வேணும்னா பண்ணலாம், எப்படி வேணுமெனா வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க எதை நோக்கி போகிறாங்கனாக்கா, கெட்டதெல்லாம் நல்லதுன்னு நம்புவாங்களா, நல்லதெல்லாம் கெட்டதுன்னு அப்படி வந்து நம்புவாங்கன்னு தேவன் தெரியப்படுத்தினார். ஒரு குளோபல் ஈவில் ஸ்பிரிட் உண்டாக போற ஆண்டாக இருக்கும் இந்த 2024. ஏன்னா தேவனை அவங்க வேண்டான்றாங்க, இயேசுவை வேண்டான்றாங்க, மறுதளிக்கிற ஒரு கூட்டம் இந்த 2024 வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் என்னோட பேசினார். ஏசையா 5:20 நம்ம வாசிப்போம். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படித்தான் வந்து இந்த அறிவு அதிகமாக ஆக 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 இப்படித்தான் ஜனங்க வந்து பண்ண போறாங்கன்றது தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். இப்போ ஒரு குளோபல் ஈவில் ஸ்பிரிட்ஸுங்க ஆட்சி இந்த ஆண்டுலேருந்து தொடங்க போகுதுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 1 தீமோத்தி 4:1-2 தப்பான போதனைகளை வந்து கேட்டு அவங்க பொய்யான உபதேசத்தில் போக ஆரம்பிப்பாங்க. காதுகள் மூடிடுவாங்க, சிந்தனைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உண்மையான தேவன் அவரோட வார்த்தையை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா வேதத்தை அவங்க வந்து படித்ததுனால எல்லாமே படித்து இருந்ததுனால எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறதுனால உண்மையான தேவனை தேடவே மாட்டாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். தப்பான விஷயம் தீமையே நன்மைன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு பிலீவில் கொண்டு போகிற ஒரு ஆண்டாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஹலிலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சொப்பனங்கள் வந்து எப்படி வந்து ஒரு காட்சிகள் காமிச்சார்னாக்கா, அப்படியே வந்து ஒரு பிளட்டாக ரொம்ப அப்படியே பிளட்டு நிறைய பார்க்குற இடமெல்லாம் ரத்தமாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து ஒரு நிலவன்றதே இல்லை, ஒரு ஸ்பேஸு ஒரு கேப்பு அப்படியே இல்லை, ஃபுல்லு ரத்தம் வெள்ளமாக இருக்குது, எல்லாமே ரத்தமாக இருக்குது. அது போல் ஒரு விஷயம் எனக்கு வந்து காமிச்சாரு. அங்கே அதில் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனு ரொம்ப விகார தோற்றத்தோடு ஒரு மனிதன் வரான். அந்த மனிதன்கிட்ட வந்து ஒரு குரூப்பு ஜனங்க இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சத்தை பார்த்து, அந்த வெளிச்சத்தில் ஒரு தேவ தூதனை போல ஒரு மனிதன் வராரு. அவர் கூட வந்து ஒரு கூட்டோ குரூப்பை பார்க்குற. இந்த ரெண்டு கூட்டோ குரூப் வந்து யுத்தம் செய்கிறது வந்து நான் பார்க்குறக்குள்ளோ அப்படி வந்து ரத்தம் வந்து ஆறா ஓடுது. இது போல விஷயங்கள் எனக்கு வந்து சொப்பனத்தில் வெளிப்பட்டது. ஸோ இந்த மாதிரி சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன தெரியப்படுத்தினார்னாக்கா, நீ பயப்படாத, அந்த ஏஞ்சல் வந்து அந்த தூதன் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த விகாரமான உருவத்தில் வந்திருக்கிற அந்த மனிதனையும் சரி அந்த குரூப்பும் சரி அப்படியே அழிச்சு டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. ஒரு வெளிச்சம், ஒரு மனிதன், அந்த ஒரே இடத்துல எல்லாரையுமே டிஸ்ட்ராய் பண்ணி அந்த மனிதன், அந்த ஏஞ்சல் என்னோட பேசின வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னை நித்தமும் நடத்த போறேன்னு அந்த வார்த்தை கொண்டு என்னோட வந்து பேசினார். இந்த டிஸ்ட்ராய் பண்ண அந்த குரூப் அத்தனையும் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த ஆண்டு வந்தாச்சின்னு வேற சொல்றாரு. இந்த 2024 வருஷத்துல அவங்க ஆல்ரெடி இருக்கிறாங்க. அதுவும் ஒரு நாட்டில் இல்லை, உலகத்திலேயே இருக்கிறாங்க. வேர்ல்டு வைட் அதிகமாக இந்த அந்தி கிறிஸ்தோட பிள்ளைகள் தான் இருக்கிறாங்கன்னு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரசியல் ஆகட்டும், அங்கேயும் இயேசு கிடையாது. அப்புறம் டெக்னாலஜி, அதுலேயும் இயேசு இல்லையா, ஆவியானவர் சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ், அதுலேயும் இயேசு இல்லை. அதுக்கப்புறம் மீடியா, அதுலேயும் இயேசு இல்லைன்றாரு. ஸோ இது பார்த்து எல்லா எந்தெந்த இடத்துல வந்து இயேசு இல்லையோ அந்தந்த இடத்துல இயேசு கிடையாது, அந்த 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 இடத்துல எல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள் தான் இருக்கிறாங்கோ அப்படின்னு வந்து எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த ஜனங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதுன்றாரு. ஹியூமனிட்டியே இல்லை, மனதுருக்கும் கிடையவே கிடையாது. ஒருத்தன் அழிஞ்சு போயிட்டு இருந்தாக்கா அவங்கள இன்னும் அழிக்கணும்னு தான் துடிப்பாங்க தவிர, அவங்கள காப்பாற்றணும், அவங்கள வந்து உயிரோட காப்பாற்றணும், ஐயோ அந்த குழந்தைகள் பெண்கள் அத்தனை பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அந்த உணர்வு, அந்த மனிதாபிமானம் இப்போ வந்து வரப்போகிற நாட்களில் வந்து எல்லாமே ஜீரோவாக இருக்கோ அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. நிறைய பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நிறைய வைலன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். தான் மற்றும் இருந்தா போதோன்ற ஒரு வெறித்தனமான ஒரு வெறி, அந்த கூக்குரல், அந்த அப்பாவி ஜனங்களோட கூக்குரல், கதறல்கள், அதெல்லாம் கேட்குற ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிருகம் குணப்படுத்த மனிதர்கள் அதிகமாக இந்த 2024 வரப்போறாங்கன்னு எனக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக, இது போல யுத்தங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் நம்ம எல்லோரும் பாரத்தோடும் நம்ம ஜபம் பண்ணணும். ஹலிலூயா. எல்லா தேவ பிள்ளைகள் இது போல விஷயங்கள்ல, உண்மையான விஷயங்கள்ல வந்து நம்ம நிக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும், நம்ம தேவன் நம்ம எல்லோரையும் நித்தமும் நடத்த போறாருன்றது உறுதியாக தேவ ஆவியானவர் என்னோட வந்து தெரியப்படுத்தினாரு. இதுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க எல்லாருமே பாதுகாப்பாக வரணும்னா ரட்சிப்புக்குள்ள வரணும், மன திரும்பல் ஆகணும். இது போல விஷயங்கள் வந்து நம்ம கவனமாக ஜனங்களுக்கு தெரியவும் படுத்தணும்னு தெரியப்படுத்தினார். ஹலிலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே யூனிட்டியாக உண்மையான தேவ பிள்ளைகள் வரணும். குளோபல் யூனிட்டி, குளோபல் ஈவில் ஸ்பிரிட்டோட யூனிட்டி வந்துட்டு இருக்கிற இந்த கூட்டத்தில் உண்மையான தேவ பிள்ளைகள் எழுந்துவாங்க, எல்லாரும் எழுதுவாங்க. ஒரே யூனிட்டியாக நம்ம இருக்கணும். தேவ பிள்ளைகளுக்குள்ள இயேசு மற்றதாக இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை இயேசு பற்றி பேசினா இன்னொரு தேவ பிள்ளை அவங்கள வெறுக்கக்கூடாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இயேசுவை மற்றதான் நம்ம போதிக்கிறோம் தவிர வேற யாருமே போதிக்கிறதில்ல. நம்ம நம்மளே வெறுத்துட்டு இருந்தா எப்போ நம்ம வந்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த முடியும், எப்போ தேவனோட அன்பை வந்து தெரியப்படுத்த முடியும், எப்படி இயேசுவை அவங்களோட இருதயத்தில் நம்ம வந்து இருதத்தில் ஏற்றுக்கங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து இந்த 2024 வருஷம் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் யுத்தம் நடத்தணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. அடுத்த சொப்பனம் எனக்கு எப்படி காமிச்சானா, ஒரு ரோடு, அது ஃபுல்லு வந்து ஒரு ஜாமாக இருக்குது. அப்படியே ஜாம், இப்போ நம்ம டிராஃபிக் ஜாம் எப்படி இருக்கும் அது போல ஒரு ஜாமா இருக்கு. கூட்ட கூட்டமா ஜனங்க ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவுக்கு போறாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போறாங்க, அப்புறம் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் அழிஞ்சிட்டு வரக்குள்ளும் அவங்க வேற இடத்துக்கு போய்தான் ஆகணும்.
ஸோ இதுதான் விஷயத்தை வந்து எனக்கு தேவ ஆவியானவர் காமிச்சார். இந்த விஷயத்துக்காகவும் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். இப்போ இந்த காரியத்தில் தேவ ஆவியானவர் இது போல விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, இது போல விஷயத்தில் எப்படி காப்பாற்றுற ஒரு வழியும் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நம்ம எல்லாரும் இப்போ கவனமாக கேட்கணும். ஒரு கண்ட்ரி விட்டு ஒரு கண்ட்ரி போகிறாங்கன்னா அந்த கண்ட்ரி அழிஞ்சா தான் அவங்க போக முடியும் அந்த இடத்துக்கு, இன்னொரு கண்ட்ரிக்கு. ஸோ இதில் எப்படி ஒரு வழியை தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறாருன்னா, தேவ பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, இந்த செய்தி கேட்குற எல்லா புறஜாதி எல்லா மக்களுக்கும் இந்த செய்தி, நீங்களும் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த ஒரு வழியை நம்ம வந்து பிடிச்சிக்கணும். நம்ம வந்து உண்மையான தேவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுன்னு அதன்படி நம்ம நடக்கணும். பாவங்கள் செய்திருந்தால் அறிக்கை பண்ணுங்க. இயேசப்பாவோட ரட்சிப்பன் எல்லாருமே நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். தேவ பிள்ளைகள் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்போ வந்து இந்த 2024 வருஷத்தில் இந்த ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இந்த போல விஷயங்கள் வந்து நடக்கும்னு தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஸோ இப்போ வந்து தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இது போல ஒரு விஷயம் வந்து, நான் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஈஜிப்ட்லேருந்து நான் விடுதலை கொடுத்துருக்கிறேன், அது போல தான் தேவ பிள்ளைகளுக்கு நான் வந்து விடுதலை கொடுத்துருக்கிறேன். ஒரு விஷயம் என்னோட வந்து பேசினார். யாத்ராகமும் 12 அவர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஈஜிப்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ரத்தத்தை வந்து வாசலில் வந்து பூசுகிறாங்க. மேலே கீழே சைடு ரெண்டு பக்கம் நாலா பக்கமுமே பூசுறாங்க, ரத்தத்தை பூசுறாங்க. எங்க கதவுல, வீட்டு கதவுல பூசுறாங்க. இது ஒரு அடையாளமாக கொடுத்திருந்தாரு. இப்போ தேவ ஆவியானவர் நம்மையும் பார்த்து தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் நம்மளை விடுதலை கொடுத்துருக்குறேன்னு வர சொல்றாரு. அது எப்படி கொடுத்துருக்கிறாருனாக்கா, ஏசப்பாவோட ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையை வந்து ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்பட்ட பேருக்கு நம்ம தேவ பிள்ளைகளாக மாறிடுறோம். அப்படி மாறின பேருக்கு, நம்ம வந்து மனத்திருந்தலாய் மாறின பேருக்கு, தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் தேவ பிள்ளைகள். தேவனோட ரத்தத்துல கழுவப்பட்டு மறுதளிச்சு போனவங்க தான் அந்தி கிறிஸ்துவோட பிள்ளைகள். ஆனா தேவனோட ரத்தத்துல கழுவப்பட்டு தேவனோட வழிபாடுகள் கற்பனைகளுக்கு உண்மையா இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தேவ பிள்ளைகள். அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே விடுதலை கொடுத்துட்டாருங்கிற தெரியப்படுத்தினாரு. ஸோ நம்மளோட வாழ்க்கை ஏசப்பாவோட ரத்தத்தை நம்பி இருக்கு. நம்மளோட வாழ்க்கை ஏசப்பாவோட ரத்தத்துல கழுவப்படுறக்குள்ளோ அந்த ஏசப்பாவோட ரத்தத்தை நம்ம வந்து நம்பணும். ஏசப்பா நம்மளோட இருதயத்துல இருக்கணும்னு எனக்கு தெரியப்படுத்தினார். ஹலேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹெப்ரூஸ் 4:1-2 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். இந்த வார்த்தையின்படிதான் இந்த வருஷம் நடக்க போகுதுன்னு வந்து தேவ ஆவியானவர் எனக்கு தெளிவாக பேசினாரு. அவங்க யாருமே விசுவாசம் இல்லாதபடி நடக்கிறதுனால அவங்களுக்கு இளைப்பாறுதல் கூட கிடையாது அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நம்ம ரத்தத்தை நம்ம பிலீவ் பண்ணலாம். நம்ம வந்து யூனிட்டியாக இருந்து ஒரு தெய்வீக போராட்டத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த வசனத்தின்படியே இந்த வருஷம் அதிகமாக ஜன மக்கள் பின்வாங்கி போவாங்கன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இதுக்கு ஒரே ஒரு வழி, குடும்பமாக எல்லாரும் கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஃப்ரீடம் ஆக முடியும், நம்ம வந்து விடுதலை ஆக முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஹெப்ரூஸ் எபிரேயர்கள் நிறுவனம் 4:14 வசனம் நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாக இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமென். இந்த போல குடும்பமாக நம்ம வந்து அறிக்கை பண்றது மூலமா தான் நம்ம இந்த வருஷங்கள் எல்லாம் வந்து நம்ம தப்பிக்க முடியும். நம்ம கூட நே தேவன் நித்தமாக நம்மளை நடத்துவாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். தேவன் நம்மளை நித்தமும் நடத்த போறாரு, இப்படி நம்ம குடும்பமாக அறிக்கை பண்றது மூலமாக அப்படின்னு தெரியப்படுத்தினார். ஆனாலும் ஜனங்கள் வந்து அதை கேட்காம அவங்க ஒரு மேல நம்பிக்கை இல்லாம தான் நடப்பாங்கன்னு தெளிவாக தேவன் என்னோட வந்து பேசினார். எபிரேயர்கள் நிறுவனம் 3:10
18 19 வசனத்தை நீங்க வாசிச்சா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ராஜ்யத்திலே வந்து நுழைய கூட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பின்வாங்கி போன கூட்டம், நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம், அவரோட ராஜ்யத்துல அவருக்கு விரோதமாக நடந்திருக்கிற மக்கள் இது போல அதிகமாக இருப்பாங்கன்னு தெரியப்படுத்தினாரு. அதை நம்ம வாசிப்போம். எபிரேயர்கள் நிறுவனம் 3:18-19 வசனம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து அணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இதுதான் அதிகமாக கீழ்ப்படியாத கூட்டம் தான் 2024 வருஷத்துல வரப்போகுதுன்னு தேவ ஆவியானவர் என்னோட வந்து பேசினார். ஹலெலூயா, கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நித்தமும் நம்ம வந்து நடத்த போறாரு. ஸோ இந்த எல்லா விஷயத்திலும் இந்த பிசாசோட கிரியைகளாக இருக்கட்டும், பொல்லாத மனிதர்களோட கையிலிருந்து நம்மளை தப்பி வைப்பார். அவர் எல்லா விஷயத்திலும் நம்மளை வந்து தப்பி வைப்பார். நமக்கு இந்த வறட்சியான நேரத்தில், பஞ்ச காலத்தில், எல்லா போராட்டத்தின் மத்தியில நம்மளை வந்து தப்பி வைத்து அவரே வந்து வழி நடத்துவாருன்னு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு எனக்கு 3 காரணங்களுக்காக ஜபம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு. சிறு பிள்ளைகளை இப்போவே வந்து ஏசப்பாக்கிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்கிறார், ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. சிறு பிள்ளைகளை ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒப்புவிக்கிறது மூலமாக தேவன் 3 காரியத்துக்காக எனக்கு ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஜபம் பண்றது மூலமா அவரோட நீதியின் வலது கரங்கள் அந்த பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறது, அடுத்தது அவர்களோட படிப்புக்கு தேவையான சகல வசதிகள் ஞானத்தையும் நான் கொடுத்து நான் வந்து நிரப்புவேன் சொல்லியிருக்கிறாரு. 3 காரியம், படிப்பு முடிந்த பிறகு வறுமை என்பது இன்னதென்றே அவர்கள் அறியாத படிக்கு செழிப்பான ஒரு எதிர்காலத்தை நான் வந்து கொடுப்பேன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த 3 காரியத்துக்காக நீ பிரார்த்தனை பண்ணு. வாலிப பிள்ளைகள் மூலமா எழுப்புதல் தேசத்துல வரணும். ஸோ இது போல விஷயங்கள் வந்து எனக்கு தேவ ஆவியானவர் என்னோட பேசி, வசனத்தோட பேசி, சொப்பனத்தோட பேசி, தீர்க்க தரிசனமா சில வாரி காரியங்களை வந்து பேசி எனக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இந்த கொடிதான நாட்களிலும் நம்மளை வந்து தேவன் நித்தமும் நடத்த போகிறது வந்து உறுதியாக இருக்கு. ஸோ நம்மளை வந்து ரட்சிக்கிறது வந்து தேவன் மட்டும்தான். எல்லா ஆபத்து காலத்திலையும் அவர் நம்மளை வந்து காப்பாரு. எல்லா காரியத்திலும் நம்மளை வந்து காக்க போறாரு. ஹலெலூயா. பிசாசின் பிடியிலிருந்து, மரணத்தின் ஆவிலிருந்து, மரணம் நமக்கு சமீபமாக இருந்தாலும் நம்மளை வந்து தப்பு வைப்பார். பொல்லாத மனிதர்கள், பொல்லாத சிந்தனை உள்ள மனிதர்கள்ட்டு நம்ம தப்பு வைப்பார். எல்லா சூழ்நிலையிலும் இந்த பொல்லாத மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்வாங்க. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும். தேவன் நித்தமும் நம்மளை நடத்த போறாரு. நம்ம அவரோட விதிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவரை மறுதளிக்காம நம்ம இருந்தா நம்ம நிச்சயமா அவரோட ராஜ்யத்துல பங்கடைய போறோம். இந்த பொல்லாத சிந்தனை உள்ள மனிதர்கள் வீட்டுல இருக்கலாம், தெருவுல இருக்கலாம், வேலை இடத்துல இருக்கலாம், படிப்பு இடத்துல இருக்கலாம், வர்ஷிப் இடத்துலயும் இருக்கலாம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லா விஷயம், கொள்ளை நோயாக இருக்கட்டும், யுத்தங்கள் இருக்கட்டும், பூமி அதிர்வுகளாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், யுத்தங்கள் இருக்கட்டும், பேரழிவுகள், இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட உஷ்ணம், வாழ்க்கையோ, பேரழிவுகள், அது எது வேணாலும் இருக்கட்டும், தேவன் நம்மை நித்தமும் நடத்த போறது உறுதின்னு தேவ ஆவியானவர் என்னோட பேசி தெரியப்படுத்தினார். ஹலெலூயா. நம்ம வாசிப்போம். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ்க்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் 58:11 வசனம். ஹலெலூயா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். ஆமென். இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவாருன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரே நம்மளை வந்து வழி நடத்த போறாருன்னு உபாகமம் 34:14 வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அவர் தம்மோடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல நம்மளையும் அவர் வந்து நடத்த போறாரு. ஏன்னா நம்ம எல்லோரும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உண்மையாக இருந்து கர்த்தரோட வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடந்தா அவர் வந்து நம்மளை நித்தமும் நடத்த போறேன்னு தேவ ஆவியானவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு.
அந்த தேவாதி தேவனே நம்மளை வந்து நித்தமும் நடத்த போறது எவ்வளவு பெரிய மகா பெரிய காரியம் பாருங்க. அவரை வந்து நம்ம எல்லாரும் நம்ப முடியும். அவர் இந்த காரியத்தை அவர் வந்து செய்து இருக்கிறார், ஏற்கனவே செய்து இருக்கிறதுனால அவருக்கு அந்த அனுபவம் அவருக்கு இருக்கு. இது போல வந்து அவர் நம்மளை வந்து நித்தமும் நடத்த போறது உறுதியாக இருக்கு. என்னாகமும் 11 21-22 வசனத்படி, எகிப்து என்னும் தேசத்தில் அடிமைகளாக இருந்த கர்த்தருடைய மக்களை தேவன் வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்தார். அப்பொழுது அவர்களை நடத்தினார். எப்படி நடத்தினார்னா, மோசே என்னும் தீர்க்கதரிசியை ஒரு தலைவனாக ஏற்படுத்தினார். ஸோ கர்த்தரே வந்து ஏற்படுத்தினார். அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து எப்படி நடத்தினார்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட உணவு பொருளை அவர்கள் விரும்பி கதறி கதறி கேட்கும் பொழுது தேவன் சொன்னாரா, ஒரு மாத வரைக்கும் அவர்கள் திவிட்டு போகிற அளவுக்கு அந்த உணவு பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு வந்து பூர்த்தி செய்தாரா, அந்த உணவு பொருட்களை கொடுத்து ஆதரித்து அவங்களை வந்து போஷித்து வழி நடத்தினாரா. இதை பார்த்த மோசஸ் வந்து சொல்றாரா, மோசஸ் சொல்றாரு, 600,000 பேர் ஜனங்க ஆண்கள் இருக்கிறாங்களே ஆண்டவரே, இந்த போர் வீரர்களே 600,000 பேர் இருக்கிறாங்களே, இதை இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம நீங்கள் கொடுக்க போறீங்க, அப்படியானால் 20,000 பேருக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்றக்கோ, கர்த்தர் சொல்றாரு, என் கையில எல்லாமே முடியும் மோசஸ், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோன்னு சொல்லிட்டு என்னால் செய்ய முடியும், செய்தும் காமிச்சாரு. இப்போ இந்த செய்தி வந்து கேட்குற அத்தனை பேர் தேவ பிள்ளைகளுக்கும் அவர் வந்து நித்தமும் நம்மளை நடத்த போகிறது உறுதி. நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமானாலும் சரி, நம்மளை வந்து அவர் வந்து காப்பாற்றுவார், நம்மளே அவர் வந்து நடத்த போகிறாரு. ஹலெலூயா. இந்த விஷயத்தில் வந்து தேவனை வந்து நம்ம உறுதியாக நம்ம நம்பலாம். அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வருஷத்தில் வரப்போகிற நாட்கள் முழுவதையும் அவர் வந்து நம்மளை நித்தமும் நடத்தி அவர் வந்து காப்பாற்ற போகிறது உறுதின்னு வந்து தேவ ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினார். ஏன்னா அந்த காலத்தில் அவருக்கு 600,000 பேர் அல்லது 20,000 பேருக்கு அவர் வந்து உணவு கொடுத்து போஷிச்சு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவன் வந்து பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. யாத்ராகமும் 13:21-22 வசனத்துப்படி, அங்கே நித்தமும் நடத்துறது மற்றும் அல்ல, இரவும் பகலும் அவர்களுக்கு ஒளி காண்பிப்பதற்காக தேவாதி தேவன் ஒரு மேக ஸ்தம்பமாகவும் ஒரு அக்னி ஸ்தம்பமாகவும் மாறி மாறி சென்றாரா. இரவு பகலும் கூட அவர்களை விட்டு விலகி இருந்ததே இல்லைன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஸோ இது போல ஏசப்பா கூட என்ன பண்றாரு, ஏசப்பா வந்து இந்த உலக விட்டு கடந்து போகும் பொழுது கலங்கி நின்ற தன் சீஷர்களை பார்த்து அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரையந்தோ நான் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் நம்மோட இருப்பது உறுதின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. நம்மளை அவர் நித்தமும் நடத்தி நம்மளை வந்து நல்ல நீர்ப்பாய்ச்சின் தோட்டத்தை போல செழிப்பாக நம்மளை வந்து வாழ வைக்கிறது உறுதியாக இருக்கு. ஹலெலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தி, அப்பா ஆண்டவரே, 2024 தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு என்னோட பேசுனதுக்காக நன்றி அப்பா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிரியை செய்யணும் ராஜா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே மனத்திருந்து லாய் வரணும் சுவாமி, அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. பொல்லாத பிசாசின் தாக்குதலேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்கும் ராஜா. பிசாசின் வழியில போகவே கூடாது ராஜா, அதுக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. தேசத்துல எழுப்புதல் வரட்டும் ராஜா. தேவ பிள்ளைகள் அதிகமாக இருக்கணும் ராஜா, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் ராஜா. எங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்கள் ராஜா. எங்களோட ஜெபங்கள் பரலோகத்துல கேட்கப்படணும் சுவாமி. ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்கள் சுவாமி, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகள் அத்தனை பேரும் நீங்க விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை தப்பி வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை நித்தமும் நீங்க நடத்த போறதுக்காக நன்றி அப்பா. உங்களோட வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு உண்மையான வார்த்தை, எங்களை கொண்டு நீங்க ஆண்டவரே நித்தமும் நடத்த போறதுக்காக ஆண்டவரே அந்த வார்த்தை கொண்டு நீங்க பேசுறதுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அதை நாங்க விசுவாசிக்கும் ராஜா. நிச்சயமா எங்களை நீங்க நடத்த போறீங்கன்றது நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க விடுதலை கொடுங்கள் ராஜா. பாவ கட்டிலிருந்து விடுதலை கொடுங்கள் சுவாமி. சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுங்கள் ராஜா. அடிமை தனத்திலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. போத பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் சுவாமி. ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் ராஜா. ஆண்டவரே சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் ராஜா.
விபச்சார பழக்கத்திலிருந்து வேசித்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கள் சுவாமி. இச்சை தூண்டு விடுகிற ஆவிலிருந்து விடுதலை கொடுங்கள் சுவாமி. இன்டர்நெட் புரோனோகிராபிலிருந்து விடுதலை கொடுங்கள் சுவாமி. ஆண்டவரே, நேரத்தை வீணாக்குற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் ராஜா. ஆண்டவரே, குடும்பத்தில் ரட்சிப்பு ஊற்றுகிறேன் ராஜா. ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் ராஜா. குடும்பம் குடும்பமாக ரட்சிப்புக்குள்ள வரட்டும் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜபம் பண்ணுகிறேன் ராஜா. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே எந்த ஒரு பாதிப்பு வராதபடி, பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு நீங்க உதவி செய்யணும் ராஜா. அது வராதபடி காத்துக்கொள்ளுங்கள் ராஜா. கடன் பிரச்சனைகள் ஒழிந்து போகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து செழிப்பும் ஆண்டவரே வற்றாத நீரூற்ற போல, நீர்ப்பாச்சின் தோட்டத்தை போல செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உங்களோட ஜீவனை ஊற்றுகிறேன் ராஜா. எல்லாரும் நீங்க மறுரூபப்படுத்துங்க சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கள் ஆண்டவரே. படிப்பில் நீங்க உதவி செய்யுங்கள் ராஜா. ஆண்டவரே, படிப்பு முடித்த கையோட அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுங்கள் ராஜா. வேலை வாய்ப்புகள் கொடுங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, நீங்க அநேக ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு வேலைக்காக நீங்க அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுபடியே நடக்கட்டும் சுவாமி. அந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்கள் சுவாமி. ஆண்டவரே, நீர்ப்பாச்சின் தோட்டத்தை போல செழிப்பாக அந்த பிள்ளைகள் வாழட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளோட படிப்புக்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, திருமண காரியம் அதிகமாக இந்த வருஷத்துல நடக்க போகுதுன்றது என் மூலமா நீங்க தெரியப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா. திருமண பந்தங்கள் ஆண்டவரே நீங்க தாப்பா உருவாக்கணும். ஏற்ற துணைய ஒரு தேவனுக்கு பயந்த மகனை ஆண்டவரே, மகளை நீங்க தாப்பா வீடு தேடி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த காரியம் நீங்க பண்ண போறதுக்காக நன்றி அப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்காக வருகிறேன் ராஜா. குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கணும் ராஜா. அந்த குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த குழந்தைங்க தேவ சங்கதிகளாக உருவாக்கட்டும் ராஜா. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிற பாம்பி நாவிகளை எரிச்சு சாம்பலாக்கு ஏசப்பா. பொல்லாத பிசாசின் கிரியைகளை எரிச்சு சாம்பலாக்குன ஏசப்பா. கர்ப்பத்தின் கனியை நீங்க ஆசீர்வாதமாக கொடுத்த போறதுக்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா. கர்த்தாவே, உங்களோட உயிர் தேர்தல் வல்லமை நீங்க காண்பீர்கள் ராஜா. எல்லா மந்திர தந்திர கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பில்லி சூனிய ஆவிகள் எரிஞ்சு சாம்பலாகட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோட சந்தோஷ சமாதானத்தை அனுப்புகிறேன் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஊற்றுகிறேன் ராஜா. எல்லோரையும் மறுரூபப்படுத்துங்கள் ராஜா. உங்களோட வருகையில் எல்லாரும் காணப்படணும் ராஜா. எல்லோரும் எடுத்துக்கொள்ள படுதல்ல வரணும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இருட்டான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை கொண்டு நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. எங்களை ஒரு அதிசயங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்க மாத்த போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உலக மக்கள் ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே அவங்களை பிரமித்து போகணும் ராஜா. இவங்க கூட்ட இயேசு இருக்கிறார். இவங்கக்குள்ள இயேசு வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவங்கக்குள்ள இயேசுவே நடத்திட்டு இருக்கிறார். இவங்களை இயேசுவே நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தரிப்பின் தன் கால்களை திருப்பும்படியாக அவங்களே தேடி வரணும் ராஜா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க பிரியமாக இருந்து உங்களோட வழியில நீங்க இழுத்து கொள்ளுங்கள் சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு என்னோட பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதையும் எங்களோட நீங்க கூட இருந்து துணையாக இருந்து எல்லா ஆபத்து காலத்திலையும் எங்களை தப்பு வித்து எந்த விதமான போராட்டத்திலும் எந்த விதமான ஆபத்திலையும் நாங்க வந்து மாட்டிக்க கொள்ளாத படிக்கு ஆண்டவரே எந்த சேதாரம் வராத படிக்கு எங்களை காத்து கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோவாக இருக்கட்டும் ஆண்டவரே, யுத்தங்கள் ஆகட்டும், பொருளாதார நெருக்கடி ஆகட்டும் ஆண்டவரே, ஜல பிரளயம் வந்தாலும் சரி எங்களை நீங்க தப்பு வைக்க போறீரேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆபத்து காலத்திலும் உங்களோட நித்தமும் நீங்க நடத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஏசப்பா, எங்களை வந்து நீங்க செழிப்புள்ள வாழ்க்கையை நீங்க எங்களுக்கு கொடுத்து நீங்க வாழ வைக்க போறதுக்காக நன்றி அப்பா. அந்த வார்த்தை நீங்க தாப்பா கொடுத்துருக்கிறது, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ராஜா. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். ஏசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தரிக்கே சொந்தம். ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. பிரேஸ் தி லார்ட்.
நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோக்களை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.